ஹாய் காய்ஸ், பிரைஸ் தி லார்ட். இதுதான் அவங்களுடைய சர்ச் அண்ட் லைஃப். இன்னைக்கு சர்ச் அண்ட் லைஃப் நிறைய விஷயங்களை கேட்க போறோம், பார்க்க போறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பார்க்க போறோம். ஸோ ரெடியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ரோக்ராம்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல சில நேரம் ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தோணும். அது ஏன் அப்படி தோணுதுன்னா, நம்ம ஆண்டவர் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருப்போம். நம்ம லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல, ஒரு கட்டத்தில் நம்ம ஆண்டவரை விட்டுட்டு வந்திருப்போம். நம்ம அவரோட டிஸ்டன்ஸில் வச்சிருப்போம். அப்புறம் நம்ம தேவைக்காக, நம்ம பர்சனல் லைஃப்க்காக ப்ரேயர் பண்ணும்போது ஆன்சர்ஸ் கிடைக்காது. அப்போ நம்ம தேடுவோம், ஆண்டவர் எங்கே இருக்காரு, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவர் எங்கே இருக்காரு தெரியுமா? நம்ம எந்த இடத்துல அவர் விட்டுட்டு வந்தோமோ அந்த இடத்துல நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கைஸ். ஸோ பைபிள் அழகான ஒரு வசனமே இருக்கு, கம் நியர் டு காட், ஹி வில் கம் நியர் டு யூ. இந்த வசனத்தின்படி நம்ம ஆண்டவர் எந்த இடத்துல விட்டு கொடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் எந்த இடத்துல விட்டுட்டு வந்துடாருங்க. ஏன்னா நம்மளுக்காக ஒரு ரத்தம் சிந்தன தேவன், நம்மளுக்காக உயிரை கொடுத்த தேவன், அவருக்காக நம்ம என்ன கொடுக்க தயாராக இருக்கும். ஸோ வித் திஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் ஒரு சாங்கோட, ஒரு ஸ்பெஷலான சாங்கோட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏசுபாதர் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷலான சாங் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுடலாம். வாவ், செம சாங்ல காய்ஸ், செம பியூட்டிஃபுல்லான சாங்ல, என்னோட ஒரு ஃபேவரட் சாங் ஃப்ரெண்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனுக்குள்ள போக போறோம். நம்மளுக்கு புது விஷயத்தை கற்று தர, நம்மளுக்காக புது காரியத்தோட புது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வராங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னு கேட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ப்ரோக்ராம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்முடைய கிறிஸ்தவ பாடல்கள்ல பல பாடல்கள் இருக்கு. அதுல ஒரு சில பாடல்கள் ஆராதனை பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், திருமண பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, இது சாவ வீட்டுக்கு தான் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாடல்களை வச்சிருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண பாடல்கள். இந்த திருமண பாடல்கள் சொன்னதும் நமக்கு ஞாபகம் வர ஒரு பாடல் என்ன பாடல் அப்படின்னா, ஆசீர்வதியும் கர்த்தரே. இந்த பாடல் பாடாம எந்த திருமணமும் நடைபெற்றதை நமக்கு பார்த்ததும் கிடையாது, நான் கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ இந்த ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடல் எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அருள் திரு சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் மகனோட திருமணத்திற்காக எழுதப்பட்ட பாடல் தான் இந்த ஆசீர்வதியும் கர்த்தரே. ஆனால் இந்த பாடல் எழுதினதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அறிவுக்கு எட்டினபடி பார்த்தா இது திருமண பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே இது எழுதப்பட்ட நோக்கம் எதற்காக அப்படின்னா, அருள் திரு சாமுவேல் பாக்கியநாதன் அவருடைய மகனுடைய திருமண
வருடத்திற்கு அவங்க வருகை புரியும் போது மருத குலத்திலிருந்து பண்ணை விலை அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு வரும்போது அங்க இருக்கிற ஒரு குளத்துல அங்க குளிக்கிறாங்க. ஆனா அந்த குளம் எப்படிப்பட்ட குளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் சாதியினர் மட்டுமே குளிக்கக்கூடிய குளமா இருந்திருக்கு. அதை அறியாத இந்த மக்கள் என்ன பண்றாங்க, குளிச்சிடுறாங்க. குளிச்சதுனால அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, இவங்க இவ்வளவு கீழ் சாதியினரா இருந்து இதுல குளிச்சதுனால இந்த குளம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்றாங்க. இந்த இந்த செய்தி வந்து அருள் திரு சாமியல் பாக்கினாரோட காதுக்கு போனது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பிசாசானவன் தன்னோட மனக்கண்கள் இப்படி அடைச்சு வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கலக்கத்தில் எழுதின பாடல் தான் ஆசீர்வதியும் கர்த்தரே. அது ஒரு பாடல் வரி இருக்கும், வீசீர வான ஜோதி கதிருங்க அப்படின்ற பாடல் வரியில் அவர் எழுதியிருப்பாரு. மக்களுடைய மனக்கண்களை இப்படி குளிராக்கி வச்சிருக்கிறானே, அவங்களுடைய மக்கள் இருளா இருக்கிற மக்கள் எப்படி ஆகியோ வெளிச்சத்தில் கொண்டு வரணுன்ற ஒரு முக்கியமான கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டதான் இந்த ஆசீர்வதியும் என்ற பாடல். அவர் எழுதின மறுநாள் அவருடைய மகனுடைய திருமணம் அப்படின்றதுனால அந்த திருமணத்தில் அவர் அந்த பாடலை பாடினார். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம திருமண பாடலாகவே அதை பார்த்துட்டோம். ஆனால் உண்மையாகவே இது எழுதப்பட்ட நோக்கம் எதுக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஆத்ம பாரத்தோடு அவர் எழுதியிருக்கிறார். ஸோ நீங்களும் சரி நாங்களும் சரி இனிமேல் இந்த பாடலை பாடும்போது ஒரு திருமண பாடல் அப்படின்னு நினைக்காம எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குது ஒரு முழு ஆத்ம பாரத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் உங்களையே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். வாவ், செம இன்ஃபர்மேஷன்ல கைஸ், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கினேன், நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நீக்கி டேஸ்ட் ப்ரோக்ராம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நம்மளுக்காக நம்ம அபிநய சிஸ்டரை நான் பார்த்து பண்ணேன்னா என்ன ஷேர் பண்ண வரலாம்னு கேட்டுடலாம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு நிக்கிதேஸ். இது ரியல் லைஃப் வின்னர்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ பிளாட்ஃபார்ம். நம்மளுடைய பார்த்திபன் அண்ணாவோடைய லைஃப் ஸ்டோரியை நம்ம பார்ட் பை பார்ட் தான் நம்ம கேட்டுட்டே வரோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம அண்ணன் சொல்லிட்டே வராங்க. இந்த எபிசோட்லயும் கூட நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா. பிரைஸ் லார்ட் அண்ணா, உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் அண்ணா. அண்ணா, நீங்க வந்து உங்களுடைய சேலரியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களோட சேலரியோட அதே அமௌண்ட்ல உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு. இது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கே அண்ணா. எப்படி உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கிடைச்சது? நீங்க ஏதாவது பெரிய அச்சீவ்மெண்ட் ஏதாவது பண்ணீங்களாண்ணா? கண்டிப்பா, அந்த இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நோட்டபிளா இருந்தது. ஓகே, அந்த டைம்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 சென்டென்ஸ் கிட்ட நாங்க என்னுடைய சப்ஜெக்ட்ல கொடுத்திருந்தேன். வளர்ச்சி அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஒன்று வந்து நம்மளை பற்றி சுற்றி இருக்கிற ஜனங்கள் புகழ்ந்து பேசும்போது நம்ம காது கேளாதவன் போல இருக்கணுமா? நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை கொஞ்சம் இகழ்ந்து பேசும்போது நம்முடைய வாய் அந்த டைமில் ஊமையாக இருந்தணுமா? இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் நம்மளை கற்று கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன் லைஃப்பில். சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணா, ரொம்ப அழகான கருத்தை சொல்லியிருக்கீங்க அண்ணா. உங்களுக்கு வேற எதெல்லாம் அண்ணா இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு? இந்த அகாடமிக்கில் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால், அப்போ எங்களுக்கு வந்து அகாடமிக்கில் ரொம்ப காம்படிஷன், எப்படியாவது நாங்கள் அச்சீவ் பண்ணி ஆகணும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் எப்படியாவது வந்து வெளியில் காமிச்சி ஆகணும் ரிசல்ட் பை பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த ஒரு பொசிஷனில் நாங்கள் இருந்ததுனால எல்லாருமே எப்படியாவது வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி ஆகணும், பசங்களை வந்து இயர் பை இயர் நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருந்தோம். அண்ணா, 20 சென்டம்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். எப்படி அண்ணா இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் எப்படி அண்ணா ஜெயிச்சிங்க? கண்டிப்பாக அது ப்ரிடிக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பசங்க வந்து அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வச்ச பேர் வந்து கொஷின் ப்ரிடிக்டர். டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து யார் வந்து கொஷின் ப்ரிடிக்டர் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஒரு கிருபையில் வந்து நம்ம பேரை பசங்க சொல்லுவாங்க. அஸ்ட்ராலஜிஸ்ட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பசங்க. ஏன்னா சார் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாருமே வந்துடுது, அது ப்ளூ பிரிண்ட் இருந்தாலும் ப்ளூ பிரிண்ட் இல்லாட்டி. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது, பை காட்ஸ் கிரேஸ் சின்ஸ் ஐம் ப்ரேயிங் டு காட்
எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியாது. என்னுடைய பேக் ஆஃப் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன். என்னுடைய பசங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். நான் பண்ணுற ஆண்டவரே, நான் பசங்க எந்த கொஷின்ஸ் எழுதுறாங்களோ, என்ன புக்கிங்ஸ் கொஷின்ஸ் வருதோ, அந்த கொஷினை நான் பசங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்க. உங்களை மாதிரி ஒரு டீச்சர் எனக்கும் இருந்திருந்தா நானும் நிறைய மார்க் எடுத்திருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இதில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 20 சென்டம்க்கு அப்புறம் வந்து எப்படி இருந்தது என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அகாடமிக்கில்? ஏன்னு சொன்னால், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி, டோன்ட் டேக் ரெஸ்ட் ஆஃப்டர் யுவர் ஃபர்ஸ்ட் விக்ட்ரி. இஃப் யூ ஃபெயில் இன் செகண்ட், மெனி லீப்ஸ் ஆர் வெயிட்டிங் டு சே யுவர் ஃபர்ஸ்ட் விக்ட்ரி வாஸ் ஜஸ்ட் லக். ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்ல அனுமதிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க வந்து என்ன பண்ணணும், அது எந்த டைம் எந்த வருஷம் இருந்தாலும் கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு இருந்தது. அந்த மனசு அதை மனசில் வச்சுக்கிட்டு எவ்ரி இயர் எப்படியாவது சென்டம் கொடுக்கணும், எவ்ரி இயர் எப்படியாவது பசங்க நம்ம கிளாஸ் பசங்க ஃபஸ்ட் வரணும், ஸ்கூல் ஃபஸ்ட். கண்டிப்பாக அந்த ஒரு மோட்டிவில் வந்து இது வரைக்கும் ஆண்டு 2015 ஆரம்பித்து 2015 ஆரம்பித்து ஆண்டருடைய கிருபையில் 2020 வரைக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கு. சரிங்கண்ணா, நீங்க இவ்வளவு சாதிச்சிருக்கீங்க, கண்டிப்பா இதெல்லாம் உங்களோட ஹார்ட் ஒர்க்னால தான் சாதிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தோணுதுன்னா. கண்டிப்பாக அது ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் வந்து ப்ரையர் அப்படிங்கிறத நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லுவேன். ப்ரையர், பசங்களுடைய நேம்ஸ் எல்லாம் சொல்லி நான் ப்ரையர் பண்ணியிருக்கிறேன். டெய்லி நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஏர்லி மார்னிங் வந்து என்னுடைய கிளாஸில் இருக்கிற பசங்க வந்து, இதில் கொஞ்சம் சுயநலமும் இருக்கலாம், எனக்கு ஏன் பசங்க வரணும், எனக்கு ஏன் பசங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பசங்க எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பசங்களுக்காக ஜோம் பண்ணுறது பழக்கமாக வச்சுட்டு இருந்தேன். நான் ப்ரிடிக்ட் பண்ணுற கொஷின்ஸை சொல்லி சொல்லி ப்ரையர் பண்ணுவேன், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஒரு நோட்டபுளான விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் 20 சென்டம் கொடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா, நான் எந்த கொஷின்ஸ் வந்து க்ரியேட்டிவ் கொஷின் கேட்டிருந்தனோ அதே லெசனில் அதே கொஷின் நம்பர் போர்டு எக்ஸாமில் வந்து. ஸோ அந்த ப்ரீ போர்டு எக்ஸாமில் மோட்டிவேஷனல் எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண எல்லா பசங்களும் அங்கே கரெக்டாக எழுதிட்டான். ஸோ அவங்க அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு டைமில் என்னால் வந்து ரியலி எக்ஸைட்டட் அவ்வளோ ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, கண்டிப்பா ஆண்டவர் நம்ம உயர்த்துவார், யாருமே சப்போர்ட் நமக்கு தேவையில்லை, இங்க ஆண்டவர் கூட இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கை எனக்குள்ள வளர ஆரம்பிச்சது. சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா, நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டினியூ பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அண்ணா கிட்ட பேசினதுல நம்மளும் தெரிஞ்சிருப்போம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் ஒரு 10% தான், மிச்சது எல்லாமே நம்மளோட கர்த்தரோட கரத்துல தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய கரியரை நம்ம கர்த்தரோட கரத்துல கொடுத்துட்டோம்னா நம்மளை கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளோட நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். அண்டில் தென் டேக் கேர், பை பை. வாவ் கைஸ், செம இன்டர்வியூவில் இந்த இன்டர்வியூலேருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கினேன் கைஸ். அண்ணனோட லைஃப்ல இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கினேன், நீங்களும் கற்றுக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஒரு சின்ன ப்ரேயர். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடலாம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் வாக்குமாறாத எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியான இந்த நேரத்திலும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து சேருகிறோம் தகப்பனே. எங்களுடைய தேசத்தில் இருக்கிற நீதித்துறைகளுக்காக உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறோம். நீதி செய்கிறவர்களாக எங்களுடைய தேசத்திலே நீதித்துறைகளை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீதித்துறைகளிலே உண்மையாக நேர்மையாக நீதியாக செயல்படுகிற பிள்ளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாதங்களை அளிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் நீதி செய்கிறவர்களை எங்களுடைய தேசத்திலே நீர் எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதி விளங்கட்டும் தகப்பனே, நீதியின் கிருபை நீதியின் கிரியைகள் விளங்குவதாக எங்களுடைய தேசத்திலே கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு சீக்கிரம் பதில் தர போறார் கைஸ். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க, ஆண்டவர் சீக்கிரம் பதில் தருவார். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட ஃபைனல் செஷனுக்கு வந்துட்டோம் கைஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்டவர் அங்கிள் மூலமா என்ன பேச போறான்னு கேட்கலாம். கர்த்தரும் ரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு 23:14 இப்படி சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இன்னும் இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்திலே உண்டு. பக்தனாகிய யோபுவுடைய விசுவாசத்தை பாருங்கள். ஒரு சிறிய காரியத்தை, ஒரு அழகான காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? எனக்கென்று தேவன் சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார், அவைகளை கட்டாயம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று யோபு கூறுகிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே,
உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக தேவன் எதை குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். எத்தனை மனிதர்கள் அதை தடை செய்ய நினைத்தாலும், எத்தனை மனிதர்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று அதற்கு விரோதமாக போராடினாலும், உங்களுக்காக குறிக்கப்பட்டவைகளை கட்டாயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எனவே கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள். பக்தனாகிய யாக்கோபுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவன் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் யாக்கோபை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார், இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னார். நாட்கள் கடந்தது, யாக்கோபு வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஈசாக்குக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது. இந்த ஈசாக்கு ஏசாவின் மேல் பற்றுதலாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க நினைக்கிறான். அவன் எப்படியாகிலும் மூத்த மகனாகிய தனக்கு பிரியமான ஏசா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவன் விருப்பமுள்ளவனாக அவன் செயல்படுகிறான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு விரும்பினபடி ஏசா ஆசீர்வதிக்கப்படாமலேயே போய்விட்டான். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது, எந்த மனிதராலும் தடை செய்ய முடியாது. எனவே தேவன் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிறவைகளை நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைவேற்றுவார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாவ் வாவ், செம மெசேஜில் கைஸ், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆண்டவர் என்னோட பேசுகிறாங்க கைஸ், உங்கள் கூட பேசியிருப்பா நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வசனத்தை கேட்டு நம்ம அப்படியே விட்டு விடாமல் அதன்படி வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளை பார்த்து தேவன் ஆசீர்வதிப்பார். ஓகே கைஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேவரட் செஷனுங்களை கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேவரட் செஷனுங்களை கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா இட் இஸ் ட்ரூ, ஜீசஸ் வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ், அண்ட் பிகாஸ் ஹி வாஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட், ஹி கால் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு ரிப்பென்ட் அண்ட் பிலீவ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க லைஃப்பில் ஏதாவது மாற்றம் வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் விவின் சைனிங் ஆஃப்.